அதிமுக பொதுக்குழுவுக்கு எதிராக ஓபிஎஸ் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் வைரமுத்து தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதி ஜெயச்சந்திரன் தீர்ப்பு வழங்கினார். அந்த தீர்ப்பில் அதிமுகவில் ஜூன் 23 இருந்த நிலையே நீடிக்கும். ஜூன் 11 நடந்த அதிமுக பொதுக்குழு கூட்டமும் அன்று நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களும் செல்லாது என உத்தரவிட்டார். அதிமுகவிலிருந்து ஓ பன்னீர்செல்வத்தை நீக்கியது செல்லாது. இபிஎஸ்ஐ இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்வு செய்தது செல்லாது. ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இணைந்துதான் பொதுக்குழு செயற்குழுவை கூட்ட வேண்டும் எனவும் நீதிபதி தீர்ப்பளித்தார். இதுகுறித்து கருத்து தெரிவித்த முன்னாள் அதிமுக அமைச்சரும் ஓபிஎஸ் ஆதரவாளருமான வைத்திலிங்கம் கூறுகையில், தொண்டர்களுக்கு எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோர் கொடுத்த மரியாதை இந்த தீர்ப்பின் மூலம் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இந்த இயக்கத்திற்கு கலங்கம் கற்பிக்கும் வகையில் தன்னை இடைக்கால பொதுச் செயலாளராக அறிவித்த எடப்பாடி பழனிசாமியை கட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி ஜெயலலிதா ஆகிய ஆன்மா என்றும் மன்னிக்காது என்று தனது இபிஎஸ் மீதான தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். நேயர்களே, வைத்திலிங்கத்தின் இந்த கருத்து தொடர்பிலான உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிக்கலாம்.